வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர்ஸ் கிரியேட்டிவிட்டி. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் பன்னிப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூட டின்னர் ரோல் ப்ரிப்பரேஷனும் காமிச்சிடலாம். ஒரே மிக்சரில் ஒரே மாவில் நம்ம இந்த ரெண்டு ஐட்டமுமே பண்ண போகிறோம். பொதுவாகவே இது வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது இது நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நம்மளால் இதையும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான சந்தோஷமாகவும் இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதா பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சீனி, ஒரு டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் எடுத்துக்கணும். ஈஸ்ட் வந்து 5 கிராம் ஈஸ்ட்டு, அதாவது 1 டீஸ்பூன்னா அது வந்து 5 கிராம் இருக்கும். பால் வந்து நான் 250 ml கப்பில் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்பில் நான் பால் எடுத்திருக்கேன்னா இதே கப்பில் 2 கப் மைதா எடுத்திருக்கேன், அதனால் இது 1 கப் பால். பால் வந்து நகைச்சூடாக இருக்கணும், ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நகைச்சூடாக இருக்கிற பாலில் வந்து நம்ம அந்த ஈஸ்டையும் சீனியையும் நம்ம சேர்த்துடலாம். இது இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா இது நல்லா உங்களுக்கு இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிரும். 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இப்போ இந்த ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இது இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவு பார்த்துடலாம். நான் அந்த 250 ml கப்பில் 2 கப் மாவு எடுத்திருக்கேன், அதாவது 400 கிராம் மாவு இது. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் சீனி, இதையும் நம்ம சேர்த்துடலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட அந்த ஆக்டிவேட்டான ஈஸ்ட்டை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை ஃபஸ்ட் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரியும் இருக்கும், ஆனால் இப்படி தான் இருக்கணும். இதுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது நல்லா வராது. நான் நீடர் யூஸ் பண்ணி இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீடர் இல்லைனா பரவாயில்ல, ஒரு ஒர்க் போர்டில் மாற்றிட்டு நல்லா கையை வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ திரும்ப கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இது வந்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம். கொஞ்சம் ஆயிலையும் மேலே அப்ளை பண்ணி ஒரு துணியை வச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட்டில் வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் அதை அப்படியே விட்டுறணும். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் சைஸ் ஆகி நல்லா பொங்கி வந்துருக்கு. இப்போ இது நல்லா திரும்ப பஞ்ச் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு ஒர்க் போர்டில் மாற்றிட்டு கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணி திரும்ப நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து தேங்காய் பன் செய்கிறதுக்காக, இன்னொன்று வந்து இதிலேயே டின்னர் ரோல் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு தேங்காய் பன் எப்படி பண்ணிடலாம் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ரெடி பண்ணணும். அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் சீனியில் நான் 3 ஏலக்காய் வச்சு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதே 250 ml கப்பில் 1 கப் கோகோனட் எடுத்துக்கோங்க, துருவுனது. இது கூட நான் செரீஸ் ஆட் பண்ணியிருக்கேன், குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். இது கூட நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி கூட ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் அதை ஆட் பண்ணலை. இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்ச சுகர், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து அந்த ஃபில்லிங்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்றை வந்து நம்ம பேக்கிங் பண்ண போகிற ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு மாவை அதை வச்சிடணும். வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த ஃபில்லிங்கை வந்து அது மேலே வச்சுருங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கார்னர்ஸ் எல்லாமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திரும்ப இன்னொரு மாவையும் நம்ம நல்லா அழுத்திட்டு அது மேலே அதை வச்சு மூடிடலாம். இது நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும், கேப் இல்லாமல் ஒரு 4 யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் கையை வச்சு கூட அமுத்தி விட்டுக்கிடலாம். இப்போ இது மேலே பாலை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிடணும். ப்ரெஷ் பண்ணி எடுத்துகிட்டு 150 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் இது நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ஒரு 30 நிமிஷத்துக்கு பேக் ஆகணும். இப்போ திரும்ப இதை வந்து நான் 6 பீசஸாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கிராக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஈவனாக உருட்டி எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து ஒரு கேக் டின்ல தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒரு 8 இன்ச் கேக் டின்ல. இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் பாத்திரம் ஏதாவது வந்து அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் தடவிட்டு அப்போ அது மேலே அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து கேப் விட்டு விட்டு தான் அரேஞ்ச் பண்ணணும், ரொம்ப நெருக்கமாக அரேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா திரும்ப இதை நம்ம ரெஸ்ட்டில் வைப்போம், நம்ம அது டபுள் சைஸ் ஆகி வரும். இப்போ இது மேலே நம்ம உருக்குன வெண்ணெயை வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம். திரும்ப இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா டபுள் சைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம பேக்கிங்கில் வச்சிடலாம். ஓவன் இல்லைனாலும் நம்ம பாத்திரத்தில் கூட அதை பேக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரே மாவு தான், ஆனால் இதில் நம்ம 2 ரெசிபீஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், கண்டிப்பாக எல்லோருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக ரெடி ஆகிருக்கு. வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். பண்ணுமே நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக அழகாக வந்திருக்கு. இதை பாவ் பாஜி இது மாதிரி எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.